பார்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமச்சார்வார் தமக்கி ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவாரர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம் முன்னோர்கள் போற்றி பாடினார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் தெய்வம் பெற்ற தாயும் தந்தையும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், நாம் முதன்முதலே அறிந்து கொண்ட தெய்வங்கள் நம்மை பெற்ற தாய் தந்தை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றார்கள். வேதங்களும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. மாத்ருதேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. தாயை தெய்வமாக போற்று, மாதுருதேவோ பவ மாதிருபக்தி, பிதுரு தேவோ பவ தந்தையை தெய்வமாக போற்று, ஆச்சாரிய தேவோ பவ குருவை உனக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குருவை, ஆலயங்களிலே பூஜை செய்கின்ற குருவை, நமக்கு தெரியாதவற்றை தெரியப்படுத்துகின்ற எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த வித்தையை சொல்லித் தருகின்றவர், பாடசாலையிலே நமக்கு கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள், அந்த குருவை தெய்வமாக போற்று. இவ்வாறு இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். முதலிலே தாய், அடுத்து தந்தை, அடுத்து குரு, அதுக்கப்புறம்தான் தெய்வத்தை நான்காவது இடத்திலே உசந்த இடத்திலே வைத்தார்கள். இந்த தாய் தந்தையினுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற குழந்தை குருவினுடைய ஆசியையும் பெறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசியும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது. எனவேதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று போற்றினார்கள். நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் வயதான காலத்திலே அவர்களை மனம் கோணாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு. இது மூத்த அண்ணா பார்க்கட்டும், ஏன் தம்பி பார்த்தால் என்ன, என் அக்கான் வசதியாக இருக்காத அக்கா பார்த்தால் என்ன என்று யாரும் எண்ணக்கூடாது. எல்லோருக்கும் அவள் தாய். இந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. வயதான காலத்திலே தாய் தந்தையர்களை அரவணைத்து அன்பாக பார்க்கின்றவர்களுக்கு இறைவனுடைய ஆசி வந்து கிடைக்குமா? யாரெல்லாம் பெற்றோர்களை அம்மா அப்பாவை அரவணைத்து பக்குவமாக அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் பணிவிடை செய்வாராம். அந்த நல்ல சிந்தனையோடு இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கின்றதாகிய இந்த தாய் தந்தையினுடைய பெற்றோருடைய சிறப்பை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.